Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Allahu Rabbul Alameen in the Mani the Samudayati Padaitu Adilum Kuripaha Pengalak Palvere Satangalai Arivitulan Adil Allahudi Tudur Salah Islam Avergal Pengalai Pachi Kuripida Modu Uru Mani then Perihindra Pokishangalai Suran the Pokisham Ede into Solatuma into Solumbode Al Maratu Saliha Saliha Vana Pen Uru Nalla Penan Uru Mani then Perihindra Pokishangalai Suran the Pokishamaha Allahudi Tudur Salah Islam Anga Solranga ஒரு மனிதன் வீடு வச்சிருக்கலாம் பணம் வச்சிருக்கலாம் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் அந்த மனிதனுடைய வீட்டில் ஒரு தாயாகவோ ஒரு மனைவியாகவோ மகளாகவோ ஒரு நல்ல பெண் இருப்பது தான் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறந்த பொக்கிஷமாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு மாறாக இன்று இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு இருக்காங்க? பெயரளவிலே மட்டுமே இஸ்லாமிய பெயர்களாக வச்சுட்டு ஐஷா ஹதீஜா ஃபாத்திமா என்று வைத்து கொண்டு ஆனால் வாழ்க்கையில் துளி அளவும் இஸ்லாத்தினுடைய சிந்தனைகள் எதுவுமே இல்லை எங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பது போல்தான் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்குது. குறிப்பாக ஒரு ஆடை விஷயத்தை எடுத்துக்கோங்க. அல்லாஹு தாலா மிகவும் கண்ணியமான ஆடையாக நமக்கு ஹிஜாபை சொல்லி காட்டுறான். ஆனால் இன்றைய இஸ்லாமிய பெண்கள் எப்படி அணிகிறாங்க? அவர்களுடைய மனம் போன போ தான் அவர்களுடைய ஆடையும் அணியறத பார்க்கிறோம். கொசுவலை தோத்து போகக்கூடிய அளவுல இன்னைக்கு ஆடை அணியறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய அலங்காரத்தை மறைப்பதற்காக தான் இந்த ஹிஜாப் என்னும் ஆடை. ஆனா அந்த ஹிஜாபியை இன்னைக்கு என்ன பண்றாங்க? அலங்காரமாக அணியறாங்க. ஒரு கடைக்கு போனா இல்ல எனக்கு இந்த கல்லு வச்ச புர்கா தான் வேணும் என்று குறிப்பிட்டு கேட்டு வாங்கக்கூடிய பெண்களாக இன்று இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அதே போன்று பாருங்க, ஒவ்வொரு வெளியிடங்களுக்கு சென்றாலும் அந்நிய ஆடவர்களிடத்தில் சிரிச்சு பேசிக்கிட்டு அந்நிய ஆடவர்கள் என்ற எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகரமான உறவுகளை பற்றி குறிப்பிட்டு குர்ஆன்ல காட்டுறான். என்ன காட்டுறான்? தனது கணவர்கள், தமது தந்தையர்கள், தமது கணவர்களின் தந்தையர்கள், தமது சகோதரர்கள், தமது சகோதரர்களின் புதல்வர்கள், தமது சகோதரிகளின் புதல்வர்கள், பெண்கள், மறைவிடங்கள் அறியாத சிறிய பிள்ளைகள், இவங்கள் தான் உங்களுக்கு மகரமான உறவுகள். அதை தாண்டி மற்ற எல்லார்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் மறைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுறான். ஆனால் இதற்கு மாற்றமாக இன்றைய பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? தன்னுடைய மச்சான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரியுடைய கணவருடன் பைக்கில் போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். தன்னுடைய கணவருடைய சகோதரருடன் கொஞ்சம் பேசக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நபித்தோழர் கேட்குறாங்க, யா ரசூல்லா, நாங்கள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ரசூல்லா சொல்கிறாங்க, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கணவரின் சகோதரர் போன்ற உறவுகள் மாதிரி அவங்க போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அல் ஹம்மு மவுத், அவர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. அப்போ அது அந்த எச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக வீட்டுக்கு வரக்கூடிய பால்காரர் கேஸ்காரர் என்று எல்லார்கிட்டையுமே வீட்டில் எப்படி உடையணிந்து உள்ள கணவன்கிட்ட இருப்போமோ அந்த அடிப்படையில் வெளியில் அதே நைட்டியோட வருது. இந்த மாதிரி காட்சிகளை இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு கல்யாணம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா நகநட்டையும் அணிந்து கொண்டு கணவர் முன்னிலையில் தான் காட்சி அளிக்க வேண்டும். ஆனால் கணவர் முன்னிலையில் எப்படி இருப்பாங்க? நாலு நாள் போட்ட ட்ரெஸ்ஸோட கணவன் முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் வெளியே போகும்போது தான் அழகாக இருக்க வேண்டும், தான் நன்றாக காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு என்ன பண்ணுவாங்க? நன்றாக காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிற நகநட்டெல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தில் எல்லா அலங்காரத்தையும் பூசிக்கொண்டு போவாங்க. உதட்டு சாயம் அணிவதற்கோ இல்லை மை பூசுவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? கணவனுடைய முன்னிலையில் அணியலாம். ஆனால் அந்நிய ஆடவர் இடத்துல என்ன பண்ணுவாங்க? இதையெல்லாம் அணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரசூல்லாவுடைய காலத்தில் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹன் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. அதாவது பச்சை குத்திவிடும் பெண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள், ஒட்டுமுடி வைத்து கொள்ளும் பெண்கள், ஒட்டுமுடி வைத்துவிடும் பெண்கள், பற்களை அறத்தால் தேய்த்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள், முகத்தில் உள்ள முடிகளை அகற்ற கேட்டுக்கொள்ளும் பெண்கள், இவர்களையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சபிக்கிறாங்க, அவர்களை நானும் சபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியானது உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கு போகுது. பனு சஅத் குலத்தை சார்ந்த உம்மு யாக்கூப் என்ற பெண்மணி
இவர்கள் இதை செவியுற்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களிடத்துல வராங்க. வந்து, நான் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு, ஆமாம் நான் சொன்னேன் தான், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் யாரை சபிக்கிறார்களோ அவர்களை நானும் சபிக்கிறேன், இதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் குரானுடைய இரு அட்டைகளுக்கிடையே எல்லாத்தையும் நான் ஓதியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓதவே இல்லையே இப்படி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் சொல்லுவதோ நபிமொழி, ஆனால் உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறதோ குரானுடைய வசனம். அப்போ சொல்லும் போது உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குரானில் 59வது அத்தியாயத்தில் 7வது வசனமாக, உமா ஆத்தா கும் ரசூலு ஃபஹுசுஹு, இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, இத்தூதர் உங்களை எதை விட்டு தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நீங்கள் ஓதலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உம்மு யாக்கூப் ரலியல்லாஹுன்னா, ஆமாம் நான் ஓதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டு பெண்ணும் இதில் சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒட்டுமுடி வைத்திருப்பது போல் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு யாக்கூப் ரலியல்லாஹுன்னா சொல்கிறாங்க, சரி நீங்கள் போய் வேணா எங்கள் மனைவியை பார்த்துட்டு வாங்க, அப்படி ஒரு வேளை என் மனைவி அதை செய்வதாக தெரிந்தால் நான் என் மனைவியோடு வாழவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர்களும் போய் சென்று பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து அவர்கள் அதை செய்யலை அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம என்ன விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு ரொம்பவும் மிகவும் தேர்ந்த ஒரு சஹாபி தான் யார், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசுல்லா வாழ்ந்த காலத்திலே ரசுல்லாவு கூட வஹி எழுதினவங்கள இவங்களும் ஒன்று. நீங்கள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துலேருந்து குரானை கேட்டறிந்து கொள்ளுங்கள்னு ரசுல்லாவே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு நபித்தோழர். அப்பேற்பட்ட ஒரு நபித்தோழர் இடத்துல ஒரு பெண் கேள்வி கேட்குறாங்க, ஒரு சந்தேகம் என்று வரும்போது, இவங்க வந்து பெரிய ஆள், நம்ம கேள்வி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம், பெரும்பாலான பிரச்சனை காரணம் என்ன, ஹஜரத் சொன்னாங்க, ஃபாத்தியா ஓத சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கோம், ஹஜரத் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க செஞ்சிட்ருக்கோம் என்று இன்று உருவாக்கிய பல விதத்துகளுக்கு காரணமே என்ன, கேள்வி கேட்காமல் இருந்ததன் காரணம் தான் இன்னைக்கு பல சீர்கேடுகள் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆமாம் தானே. அப்போ அந்த மாதிரி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹுன்னிட்ட உம்மு யாக்கூப் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, தெரியுமா, நான் இரு அட்டைகளுக்கிடையே நான் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன். 59வது அத்தியாயம் என்பது என்ன இல்லை, குரானுடைய கடைசி அத்தியாயமும் இல்லை முதல் அத்தியாயமும் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு குரானோடு நபித்தோழியர் தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க. இன்றைய பெண்களுடைய நிலை எவ்வாறுங்க இருக்குது, குரானோடு தொடர்பு என்பது என்ன, வாட்ஸ்அப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ பார்த்து 2 நிமிஷம் இருக்கும், ஆனால் குரானை போன ரமதானுக்கு தொட்டு இந்த ரமதானுக்கு தான் தொடர்றதாக இருப்போம். அப்போ குரானை ஒரு சடங்கு மாதிரி, அதை போன ரமதானுக்கு நம்ம எடுத்தோமா, ரமதான் நம்ம அதை ஓதினால் போதும், இல்லை யாராவது மௌத்தா போனால் ஓதுனா போதும் இப்படி நினைக்கிறது. மௌத்தா போனால் ஓதணும் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. ஆனாலும் அந்த மாதிரி குரானை ஏதோ ஒரு சடங்கு மாதிரி அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் சஹாபிய பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க, குரானோடு தன்னுடைய வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ரசுல்லாவுடைய நாவில் இருந்து நான் சூரத்துல் காஃபை நான் மனநம் செஞ்சேன் அப்படின்னு நபித்தோழியர் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு குரானோடு நபித்தோழியர்கள் தொடர்பில் இருந்திருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சினிமா பாடல்களாக இருக்கட்டும், சீரியல்களாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் மூழ்கி இருக்கிறவங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் சினிமா பாடல்களையும் முணுமுணுத்தாங்க, இன்னைக்கு அதுக்கு கூட வேலை மிச்சமாக முணுமுணுக்கிறது பின்னாடி வருது, ரீல்ஸுன்னு சொல்லிட்டு வெறும் வாய் அசைச்சா போதும், டப்பிங் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சமூக சீர்கேடுகள் வளர்ந்து போய் கிடக்குது. இவங்க சரி, இவங்க சின்ன பெண்ணு நபித்தோழியர், அதனால் அவங்க வந்துட்டு குரான் வசனங்களை மனனம் செஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு நேரம் இருக்கா நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நபித்தோழியர் வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒன்று தான். நம்மளுக்கு எப்படி குடும்பமோ, நம்மளுக்கு எப்படி குழந்தையோ, இதே மாதிரி தான் அவர்களுடைய காலகட்டத்திலும் அவர்களுக்கும் பல்வேறு கடமைகள் இருந்துச்சு. இருந்தாலும் மறுமைக்காக அவர்கள் பாடுபட்டாங்க. அல்லாஹு தஆலா சொர்க்கம்னு சொல்லிட்டானா, நன்மைன்னு சொல்லிட்டானா, அந்த நன்மைக்காக போட்டா போட்டி பூண்டு கொண்டு வந்தாங்க.
ஆனால் நாம் அந்த நன்மை என்ற விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக இருக்கும். நன்மை தானே, சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்படி நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும். நிறைய பல்வேறு விஷயங்கள், ஒரு திருமணம்னு எடுத்துக்கொண்டால் மாற்று மதத்தினருக்கு ஒப்பாக இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனு, ஹல்தி ஃபங்க்ஷனு, இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சமீபத்தில் கூட கேரள மாநிலத்தில் 19 வயது ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு என்ன திருமணம் நிச்சயிக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் பெண்மணி தான். அப்போ திருமணம் நிச்சயிக்கும் போது திருமணத்துக்கு முன்னாடி ஹல்தி மெஹந்தின்னு எல்லாத்தையுமே இஸ்லாம் காட்டித்தராத அடிப்படையில் எல்லாத்தையும் செய்கிறாங்க. செய்துவிட்டு நாளை திருமணம் என்றால் நம் கணவரை கரம் பிடிக்க போகிறோம் என்று பல கனவுகளுடன் அந்த பெண் போகிறாங்க. பார்த்தா அன்றே அந்த பெண்ணுக்கு மவுத். அப்போ ஒரு மனிதனுடைய இறுதி நிலை என்னவாக இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நாம் விழுத்து கொண்டு இப்படி ஒரு நிலையோடு நம்ம அல்லாஹ்வை சந்தித்தால் நம் நிலை என்னவாகும், நம்மளுடைய மறுமை நிலை நாசமாகும் என்பதை கவனத்தில் கொண்டு உலக வாழ்க்கையிலே நாம் திருத்தி கொண்டால் மட்டும்தான் சாத்தியமாகும். சரி, இவங்கெல்லாம் பெண்கள் அப்படின்னா ரசுல்லாவை வளர்த்த தாய் யார், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை எடுத்துக்கிட்டா ரசுல்லாவுடைய வாழ்ந்த காலத்திற்கு பின்பு, ரசுல்லாவுடைய மரணத்திற்கு பின்பு உமர் அலி அல்லாஹு அன்ஹும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹும் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ரசுல்லா வளமையாக போய் அவங்கள சந்திச்சுட்டு வருவாங்க, ரசுல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு நாமும் போய் அவர்களை சந்தித்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு ஐமன் அலி அல்லாஹு அன்ஹாவை போய் சந்திக்க போகிறாங்க. அப்போ சந்திக்க போகும்போது என்னென்னா அவங்க ரொம்ப அழுகுறாங்க. அழுத உடனே உமர் அலி அல்லாஹு அன்ஹும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹும், ஏன் அழுகுறீங்க, நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடத்தில் இருப்பது சிறந்தது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அதற்காக அழலை, நான் எதற்காக அழுகிறேன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு வானத்திலிருந்து வரக்கூடிய வஹி நின்றுச்சு, அதுக்காக தான் நான் அழுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக ஆர்வமாக பெண்கள் இருந்திருக்காங்க, நாம் எனக்கு எந்த அளவுக்கு பொடுபோக்காக இருக்கும். இன்னைக்கு நமக்கு ஸ்மார்ட் போன்களிலே குரான் தவழுது, கைகளில் குரான் புத்தக வடிவில் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. சூராக்களை சஃபில் நின்று ஒவ்வொரு ஜமாத் தொழுகையில் நின்று மனனம் செய்தாங்க, ஆனால் நமக்கு அந்நிலை இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு உம்மு ஐமன் ரசுல்லாவே வளர்த்த ஒரு தாய் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர்களுடைய வயதானது எவ்வளவு இருந்திருக்கும், ரசுல்லா 63 ஆண்டுகளில் ரசுல்லாவுடைய மரணம் அப்படின்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒரு 50 வயதை கடந்திருக்கலாம், 60 வயதை கடந்திருக்கலாம், 30 வயதை கடந்திருக்கலாம், எனக்கு 30 ஜுசுகளும் தெரியும், இல்லை எனக்கு ஒரு 40 சூராக்கள் தெரியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் குரானோடு தொடர்போ மறுமைக்கான நம்மளுடைய நன்மைக்கான ஏற்பாடுகளோ நம்ம ஏதாவது செய்கிறோமான்னு பார்த்தா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் பாருங்கள், நம்ம கணவருக்கு இந்த சமையல் பிடிக்கும், அப்போ நம்ம புதுசு புதுசாக நம்ம சமைச்சு கொடுப்போம். பெற்றோர்களை நம் திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறோம், ஆனால் இறைவனை திருப்திப்படுத்துறதற்காகவும் மறுமைக்காக அந்த நன்மைகளை செய்கிறதுக்காக நம்ம முற்பட்டிருக்கோமா? சிந்திச்சு பாருங்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வரலாறை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுடைய தந்தை அபு சுஃபயான், தாய் தகப்பன் சகோதரன் எல்லாருமே என்ன இஸ்லாத்துக்கு எதிரானாக இருக்காங்க. பின்னொரு காலத்தில் அபு சுஃபயான் ரலியல்லாஹு அன்ஹும் இஸ்லாத்துக்கு வராங்க, ஆனால் ஆரம்ப காலத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு வந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஆதரவும் அவர்களுக்கு இல்லை. இணை வைப்பாளர்களாக நிறைய தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க. இதற்கு பின்னால் இந்த ஊரில் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்ததாக முடிவெடுக்கிறாங்க, தன்னுடைய கணவரான அப்துல்லா பின் ஜஹஷ் அலி அல்லாஹூன் அவர்களுடன் நம்ம என்ன பண்ணுவோம், அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜரத் செஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லி ஹிஜரத் செய்து போகிறாங்க. ஹிஜரத் போனதுக்கு பின்பு அந்த போன நிலை எந்த நிலை தெரியுமா, அவர்கள் ஒரு கர்ப்பிணியாக இருக்காங்க. சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு சாதாரணமாக நவீன உலகத்தில் அழகிய சாலைகள், நவீன வாகனங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சு, ஒரு பசி எடுக்குதா போகிற வழியில் எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன, பாங்களைவனை சுடுமணலில் பயணம் செய்யணும், கோவேறு கழுதை குதிரை என்று இப்படி தான் பயணமானது இருக்கும். பயணமே மிகவும் கடினமாக இருக்கும், அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் எவ்வளவு சிரமம் இருக்கும். ஆனாலும் ஊறு பிடிக்கல, வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை, இஸ்லாத்தை என்னால் கடைபிடிக்க முடியவில்லை, இந்த ஒற்றை
ஒரே காரணத்திற்காக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்து போகிறாங்க. அங்கே போன பிற்பாடு என்ன ஆகுது, அங்கே போன பிற்பாடு அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்குமாறு தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த அப்துல்லா பின் ஜஹஷ் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தவர், பின்னார் இஸ்லாத்திற்கு வந்தாங்க. திருப்பியும் எந்த மதத்தில் ஆரம்பத்தில் இருந்தாங்களோ அதே மதத்திற்கு மதம் மாறி போகிறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒரு பெண்ணாக சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண் தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு தன் கணவரை நம்பி மார்க்கத்திற்காக ஒரு நாடு விட்டு நாடு வந்திருக்காங்க. தெரிந்த ஊரா, ஏதாவது அவங்களுக்கு இந்த ஊரில் தெரியுமா, இல்லை வேறு காரணமா, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நிலையில் தன்னுடைய கணவரையும் விட்டுட்டு அவங்க ஊரை விட்டு போகலை. சரி, நம்ம கணவர் தான் மதம் மாறிட்டார், நம்மளும் கணவரோட மதம் மாறி போகும், இப்படியும் போகலை. இல்லை, நம்மளுடைய தந்தை தான் இணை வைப்பாளருடைய தலைவராக இருக்கார், அவர் கூட போவோம், அதையும் பண்ணலை. அங்கே நின்று இஸ்லாத்தில் உறுதியாக நின்று இஸ்லாத்தை மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு உறுதிப்பாடு, யோசிச்சு பாருங்க. தனக்கு எல்லாம் இருந்தும் மார்க்கம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, வாழ முடியாது என்ற முடிவுக்கு வராங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் ஏதேதோ சோதனைகள், ஏதேதோ கஷ்டங்களில் என்ன பண்ணுவாங்க பெண்கள், ஒரு திருமணம் எடுத்துக்கொண்டா, ஏன் தௌஹீதான ஓரிரை கொள்கையுடைய ஒரு மணமகனை நீங்கள் முடிக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் தாய் தகப்பன் கேட்க மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது, வயசாகி போகுது, இப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் உம்மு ஹபீபாவுடைய வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு. இன்னும் சில இஸ்லாமிய பெண்கள் பாருங்க, காதல் என்று வயப்பட்டு கண்ணவனை கைப்பிடித்து பெற்றோர்களை விட்டு ஊரை விட்டு இஸ்லாமியை விட்டு வெளியேறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அனைவரும் சென்றாலுமே சரி, நான் இஸ்லாத்தில் நிலையாக நிற்பேன் என்று முஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க, நிர்கதியாக தெரியாத ஊரில். அப்போதான் அவர்கள் ஹபீபா என்ற குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹான் பேரே வருது. அவர்களுடைய இயற்பெயர் என்ன, ரம்லா. அப்போ இம்மாதிரியான பெண்கள், பல்வேறு பெண்கள், சஹாபிய பெண்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. ஆனால் இவர்களை எல்லாம் முன்னுதாரணமாக எடுக்காமல் சினிமா சீரியல்களை பார்த்து அந்த நடிகை இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க, அந்த நடிகை போட்ட மாதிரி நம்ம சேலை போடணும், அதுவும் இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படின்னா ஏதாவது ஒரு நடிகை பேரை சொல்லிடுது, ஓடாத ஒரு புடவையாக இருக்கும், அந்த புடவை நார்மலாகவே 500 ரூபாய்க்கு விற்கிற புடவையாக இருக்கும், அது ஒரு ஹீரோயின் பேரை போட்டு இவங்க கட்டின புடவை அப்படின்னு அது ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கிறது. ஆண்களுக்கு ஒப்பாக நானும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். புர்கா அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள், நான் தலை அஜித் ரசிகை இப்படிலாம் சொல்லிட்டு முதல் நாள் எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லப்படுற முதல் நாள் ஷோவில் நான் போகிறேன், இப்படி போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ மார்க்கத்திற்காக நம்ம எந்த மெனக்கெடலும் நம்ம செய்யலை அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் கடுமையான கோபத்திற்கு நம்ம ஆளாவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அச்சமுமே கிடையாது. ஒவ்வொரு பெண்களுமே சிந்திச்சு பார்க்கணும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா குரானை மனனம் செய்கிறாங்க, குரானோடு அந்த அளவுக்கு தொடர்பு வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளாலும் முடியும், நாமளும் முயன்றா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்மளும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல உறுதிப்பாடாக இருக்கணும். உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா ரசுல்லாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, யார் ரசுல்லா, ஆண்களை பற்றி அல்லாஹ் குரானில் பல்வேறு வசனங்களை சொல்கிறான், ஆனால் பெண்களை பற்றி ஏன் சொல்லவே மாட்டான் அப்படின்னு ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் ரசுல்லாவுடைய மனைவி அவங்க வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது உம்மு சலமா ரலியல்லாஹுன்னா கேட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ ரசுல்லா என்ன பண்ணுறாங்க, ரசுல்லா வந்துட்டு உரை நிகழ்த்தக்கூடிய மேடையில் நின்றுட்டு யா ஐயுஹன்னாஸ், மக்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ ரசுல்லா ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத்தி ஒல் முக்மினீன ஒல் முக்மினாத்தி ஒல் காணித்தீன ஒல் காணித்தாத்தி ஒ ஸ்வாதிகீன ஒ ஸ்வாதிகாத்தி ஒ ஸ்வாபிரீன ஒ ஸ்வாபிராத்தி ஒல் முத்த சத்திகீன ஒல் முத்த சத்திகாத்தி என்று தொடங்கக்கூடிய 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம், சூரா அஹ்ஸபில் 35வது வசனம். இந்த வசனமானது முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், மூமினான ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று எல்லாமே அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் குறிப்பிட்டு சொல்கிறான். இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறான். நாம் இந்த சொன்ன ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியும் மன்னிப்பும் இருக்குன்னு. அப்போ இப்பேற்பட்ட வசனம் எங்கேருந்து வருது,
ஒரு நபி தோழியர் ரசுல்லாவுடைய மனைவி தான் அவங்க. அவங்க ரசுல்லா விட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் பெண்களை பற்றி அல்லாஹ் எதுவும் சொல்லலை? அப்போ ஒரு பெண் கேள்வி கேட்பதன் மூலமாக சட்டத்திட்டங்களை அறிந்து நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை அழகாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அமல்களில் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்? அமல்கள் விஷயத்தில் தொழுகை விஷயமாக இருக்கட்டும், தொழுகையை பேணாமல் நாம் ஒரு இணை வைப்பாளர்களுக்கு ஒப்பாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு தௌஹீதில் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்ணிடத்தில் ஒரு தொழுகை இல்லை அப்படின்னா அந்த பெண் எந்த அமல் செய்தால்தான் என்ன? இறைவனுக்கு மிக விருப்பமான தொழுகை என்ன? நேரத்தில் தொழுவது. ஆனால் இன்றைய பெண்கள்ட்ட என்ன தெரியுமா பழக்கம்? நம்ம எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக நம்ம தொழுதுக்கலாம், தொழுகையை கடைசியாக வச்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய இறுதி முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆடை அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பேணுகின்றோம் என்ற வகையில் என்ன பண்ணுறாங்க, முகத்தையும் மூடிக்கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் எந்த பேணுதலும் இல்லாமல் நான் எப்படி வேணால் இருந்துப்பேன், அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. எல்லாத்துக்கும் இறைவனிடத்தில் நாளைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை அஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் சரிபடுத்தி கொண்டால் மட்டும்தான் இறைவனுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய கூலியும் நம்ம பெற முடியும். ரசுல்லாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்க, ரசுல்லாவுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாகவே இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பெண்கள்கிட்ட எல்லாமே ரொம்ப நவீன நாகரிகம் என்பது ரொம்ப வளர்ந்து வந்துருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு கிட்டத்தட்ட போய் ரசுல்லா இடத்துல, யார் ரசுல்லா, ஆண்கள் எல்லாம் எங்களை போல தொழுகிறாங்க, எங்களை போல நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அவங்க போரில் கலந்துக்கிறாங்க, எங்களையும் போரில் கலந்துக்கோங்க, அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. நினச்சி பாருங்களேன், போரில் அனுமதி என்பது என்ன? ஒரு போர் என்ன, ஒரு சாதாரணமான விஷயமா? போனால் உங்கள் உயிர் போனாலும் போகும், உடைமைகள் பாதுகாக்கப்படாது அப்படிங்கிற நிலையில் போருக்கு போக வேண்டும் ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தால் கூட பெண்கள் என்ன பண்ணுறது இல்லை, அதுக்கு வரது கிடையாது, மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஒரு தாவாவுடைய இதில் கூட என்ன பண்ணுறது இல்லை, பெண்கள் இன்றைக்கி தாவா காலத்தில் நிற்கிறது கிடையாது, அவர்கள் போருக்கு செல்ல ஆசைப்பட்டார்கள். அப்போ இந்த நிலையில் நம்ம இருக்கோம் என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு பார்த்து நம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த பெண்களாக இருக்க வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிபடி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாக. வாஹிர தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.